ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவோ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற நமது அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் அதே போல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த பிளேலிஸ்டெலாம் போய் பாருங்கள் போய் பார்க்கும்பொழுது அதில் நிறைய விஷயங்கள் இந்த தாந்திரிக ரீதியாகவும் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களும் நம்ம கொடுத்துட்டு வரோம் அதுக்கு நமக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதியும் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன் அன்பர்களே இந்த இதில் ஸோ இதை தவிர்த்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த வருஷா வருஷம் பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த பஞ்சாங்கங்கள் விருப்பமாக இருக்கிறவங்க அதில் வந்து நம்ம இலவசமாக தான் தரோம் அது வந்து கேலண்டர் மாதிரி நான் நானே அடியேனே உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக தொகுத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் விருப்பமாக இருக்கிறவங்க அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் இருக்கும் ஆன்மீகத்து மூலமாக எப்படியெல்லாம் வெற்றி பெறதுக்கு அதுவும் ஒரு கருவியாக இருக்கும் அப்போ அதை நீங்கள் வேணுங்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கனாலும் திருச்சியில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கனாலும் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை அதுக்கெல்லாம் நான் கட்டணம்லாம் வாங்குறதில்ல இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் வர முடியாது எனக்கு போஸ்டலில் அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு சிறிய கட்டணங்கள் இப்போ நீங்கள் சில பேர் கேட்குறீங்க ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் அதிக கட்டணம் வாங்குற வேண்டிய சூழ்நிலை போஸ்டல் சார்ஜஸ் இருக்குங்க வெளி மாநிலத்தில் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ எல்லாேருக்கும் ஒரே சார்ஜஸ்ஸே பண்ண முடியல அங்கே என்ன கொரியரில் என்ன சார்ஜ் கேட்குறாங்களோ அதை தான் நம்ம சொல்கிறோம் அதனால் விருப்பமாக இருக்கிறவங்க அதையும் வாங்கி பயன் பெறலாம் இது இல்லாமல் திருச்சியில் வந்து மார்ச் மாதம் முதல் வாரம் இல்லை இரண்டாவது வாரத்துக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த ஒன் டே கிளாஸஸ்க்கு ஒன் டே ஒர்க்ஷாப் ஆன்மீகம் சம்மந்தமாக தாந்த்ரிகம் சம்மந்தமாக அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு என்லைட்டிங் செஷனாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பதிவாகவும் இருக்கும் இதில் நம்ம ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இதை நம்ம வந்து ஒரு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நம்மளுடைய அன்பர்களுக்காகவும் அதையே அப்படியே நம்ம லைவ்லேயும் கொண்டு போகலாம் அப்படிங்க வெப்லேயும் கொண்டு போகலாம்ங்கிற மாதிரியும் ஒரு முயற்சி இதில் எத்தனை பேர் வராங்கன்னு தெரியலைங்க ஒரு வேளை அஞ்சு பேர் வராங்களா ஐம்பது பேர் வராங்களா ஐநூறு பேர் வராங்களான்லாம் தெரியாது ஸோ அதனால் எத்தனை பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருச்சியில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகிட்டு ஸோ பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த விஷயங்களில் யாராவது விருப்பமாக இருக்கிறவங்க அதுக்கு கட்டணங்கள் வாங்கி தான் அந்த ஒன் டே கிளாஸ் நம்ம நடத்துகிறோம் இலவசம் கிடையாது ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு நபர் வந்து அதில் கலந்துக்கலாம் ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்து நீங்கள் ஒரு வேளை ஒரு பெண்ணாக இருந்து உங்களுக்கு வரணும்னு ஆசை இருக்குது பட் உங்களுக்கு தனியாக வர முடியாத சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கூட உங்கள் கணவரையை கூட்டிகிட்டு வரலாம் எதுக்காக நான் ஒரு ஒரு நபர்னு சொல்கிறோம்னா நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் நம்ம பிளான் பண்ணுறோம் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம் ஸோ நான் அப்படி தான் பழகியிருக்கேன் ஸோ அதனால் நம்ம நிறைய பேருக்குன்னு நம்ம வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒத்தங்கன்ற மாதிரி தான் நம்ம ரொம்ப பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி இதில் கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் அதில் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த தாந்திரிக ரீதியாக விஷயங்களில் யந்திர ரீதியாகவும் மூலிகை ரீதியாகவும் மந்திர ரீதியாகவும் அதே மந்திர பிரயோகங்களும் நம்ம சொல்லி கொடுத்துன்னு வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற மந்திரம் என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து உடனடியாக எல்லாமே கிடைக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸில் இருப்போம் என்ன மாதிரி பொசிஷனில் ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு வேலை நடந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் வந்து நவகிரக அரசர்கள் உக்காத்தி வச்சுருவாங்க அப்போ அந்த உடனடியாக நடக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணுறீங்க ஒரு கால சுழற்சி காரணமாக டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சிக்க வேண்டியது ஒரு ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ எங்கள்கிட்ட ஜனனகால ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது ஒரு டக்குன்னு வருவாங்க எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குங்க இந்த போ இந்த எக்ஸாம்ஸ் நாங்கள் பண்ணணும் இப்போ நம்ம பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் ஜாதக ரீதியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா கற்றவங்க அப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதுக்குள்ள வழிபாடையும் தெரிஞ்சுட்டு அதோடு சேர்த்து இதையும் பண்ணிப்பாங்க அது மாதிரி உடனடியாக எது வேணும்னாலும் சரிங்க ஏதோ ஒரு ஒரு ஹோ ஹவுசிங் லோனாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் பண்ணுங்கள் கிடைக்கும் போது உடனே கிடைக்கும் ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது அம்மாவாசை பௌர்ணமி தேய்ப்பறை அஷ்டமி வளர்ப்பறை அஷ்டமி பஞ்சமி திதியில் இதை நீங்கள் தொடங்கலாம் இதை தொடங்குறதுக்கு முன்னாடி குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது இப்போ இதெல்லாம் நாங்கள் ஒரு அஞ்சு தலைமுறையாக பண்ணும் பொழுது எதுக்காக மக்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை இதில் நமக்கு கொடுத்துருக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி நிறைய கற்று தான் கொடுத்துட்ருக்கோம் அதை ஒரு வகுப்பு மாதிரி நடத்துறதுக்கான மெயின் காரணமே உங்களுக்கு அந்த யான் பெற்ற இன்பம் பெருக இவகம்ன மாதிரி நாங்களாம் சுபிட்சமாக இருக்கோம் இங்கே இருக்க காலத்தில் யார் எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் இருப்போம்னு யாருக்கும் தெரியாது இந்த யூடியூப்பில் போய் பொழுது எதாவது ஒரு வகையில் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ அப்படிங்கும் போது இதெல்லாம் நீங்கள் பெற்று பயனடைஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நான் ஒவ்வொரு டைம் கூப்பிட்டு சொல்லும் போது கோடி ரூபா கொடுத்த காசு சந்தோஷம் எனக்கு கிடைக்கிது அன்பர்களே அதனால் நீங்கள் இதை பயன் பெறுங்க அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்கும்பொழுது அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்குங்க ஏன்னா ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம போய் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம முயற்சி எடுத்து நிறைய உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறோம் அதை பயன்படுத்துங்க வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இப்போ இந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வணங்கி அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு விநாயகரையும் வணங்கி குலதெய்வத்தை வணங்கி அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த முதல் நாள் அமாவாசை ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல் நாளே வீடெல்லாம் இது பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம் பண்ணணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம் பண்ணும்போது உங்கள் கிட்டே வந்து ருத்ராட்ச மாலை வச்சுக்கோங்க அந்த ருத்ராட்ச மாலை இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு யந்திரமும் இருக்குது அந்த யந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சில எந்திரங்கள் நம்மளே வரைஞ்சும் கொடுத்துருவோம் ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க எங்ககிட்டையும் வாங்கிக்கலாம் இந்த மந்திரத்தோட சேர்ந்து எந்திரமும் நம்ம கொடுத்துருவோம் சில மூலிகைகளும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அஞ்சனமும் கொடுத்துருவோம் விருப்பமாக இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் கட்டணங்கள் வாங்கி தான் நான் பண்ணுவேன் ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்ரப்பிர யோகம் பண்ணக்கூடிய காலங்களில் இந்த மந்திர பிரயோகங்கள் பண்ணக்கூடியதில் தப்பான விஷயங்களுக்கோ குடி பழக்கத்துக்கோ கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடனடி பலன்கள் கிடைக்கும் பண்ணும்போது ஸ்டார்ட் பெண்களாக இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் இந்த அஞ்சு நாட்கள் காலங்கள் கழிச்சுட்டு திருப்பியும் தொடர்ந்து நீங்கள் இந்த பூஜைகளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் நெய் தீப விலை கேட்கலாம் நல்லெண்ணெய் தீப விலை எந்த திசையில் வேணால் உட்காந்து சாமி கும்பிடலாம் சுவாமி கும்பிடலாம் திசையும் கிடையாது அது ஒன்றும் கிடையாது சுவாமி எல்லா திசையிலையும் உங்களை சுற்றியே தான் இருக்கார் அதனால நீங்கள் அதெல்லாம் குழம்பிக்காதீங்க அதனால் எந்த திசையாக இருந்தாலும் இந்த சுவாமியை வணங்குற போது இந்த ஜபம் பண்ணிக்கோங்க வெறும் தரையில் உட்காராமல் ஒரு துணி போட்டு உட்காரலாம் பலகை போட்டு அதுக்கு மேலே ஆசனங்கள் அமைச்சி அதுக்கு மேலே ஒரு மஞ்சப்பட்டோ சிகப்பு பட்டோ அந்த மாதிரி போட்டு அமர்றது நல்லது இந்த மந்திரங்கள் சொல்லும் உடம்பு சூடாகும் சூடாகிறனால பயப்படக்கூடாது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கெண்ணெயை வாரத்துக்கு ரெண்டு தடவை க விரல்லையும் உங்கள் தொப்புலையும் வச்சுக்கும்போது அந்த சூடு தணிஞ்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் செய்ய வேண்டிய மந்திர பிரயோகம் இது இந்த மந்திரம் என்ன ஓம் அன ஐயும் இம கிளியும் உசி சவ்வும் எவ ஹ்ரீயும் ஓம் ஸ்ரீயும் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரம் இதில் நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அதில் நான் எழுத பார்க்குறேங்க சில நேரங்களில் நம்மளும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால எழுத முடியலை இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள் திருப்பியும் பொறுமையாக சொல்கிறேன் ஓ ஓம் அன ஐயும் இம கிளியும் உசி சவ்வும் எவ ஹ்ரீயும் ஓம் ஸ்ரீயும் ஸ்வாஹா இதை சில பேர் உச்சரிப்பு சொல்லும் பொழுது வாய்ஸ் நோட் அனுப்புகிறீங்க ஸ்வாஹ அப்படிங்கிறீங்க ஸ்வாஹா அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் சத்தமாக சொல்லக்கூடாதுங்க இதெல்லாம் வந்து பிரயோகங்கள் சரிங்களா இந்த பிரயோகம் பண்ணும்பொழுதெல்லாம் இந்த மந்திர பிரயோகம் பண்ணும்போது சத்தமாக சொல்லக்கூடாது இதை மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிகிட்டே வரணும் இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா அகம்பிரம்மாஷ்டமி பிரம்மாஸ்தமி அப்படின்னா மனசுக்குள்ளே தான் சுவாமி இருக்குது சுவாமி வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கிழக்கில் தான் இருப்பார் மேற்கில் தான் இருப்பார் வடக்கில் தான் இருப்பார் தெற்கில் தான் இருப்பார்ன்ற ஒரு மாயை பொய்யான தோற்றத்துக்குள்ளே போய் மாட்டாதீங்க அம்மா சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் சரிங்களா அதனால் அதெல்லாம் விட சுவாமி இங்கே இருக்கார் மனசில் இருக்கார் அதனால் இதை நீங்கள் மனசார நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் இதை அமர்ந்து ஜபம் பண்ணுங்கள் சில நேரங்களில் நீங்கள் எங்கேயோ ட்ராவலில் இருக்கலாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம் காரில் ட்ராவல் பண்ணலாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணாலும் மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி செஞ்சுகிட்டே வாங்க எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு நடக்கும் இதுக்கு முன்னாடி உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இதையும் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் இது நல்லபடியாக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த குரு காணிக்கையாக ஒன்று எடுத்து வச்சுருங்க இது எனக்கு காசு காசு நான் என்ன எனக்காக கேட்கலைங்க குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது பக்கத்தில் உள்ள சிவாலயத்துக்கோ பக்கத்தில் உள்ள காளி கோயிலுக்கோ போயிட்டு இது ஏன்னா இந்த ரெண்டு பேர்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த கோயில்களுக்கு போய் அவங்களுக்கு வந்து இது என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு சேர்த்துருங்க அது பத்து ரூபாயோ நூறுரூபாயோ ரூபாயோ ஐநூறுரூபாயோ எவ்வளோ முடியுமோ அதை கொண்டு போய் இந்த மந்திரங்கள் கற்றுன்றதுக்காக கொடுத்துருங்க அப்போ தான் அந்த மந்திரங்கள் சித்தியாகும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஸோ அதை நீங்கள் செலுத்திடுங்க அது குரு காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் மற்றும் மந்திர பிரயோகத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்